இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பில்லிங் மிஷின். இந்த பில்லிங் மிஷினில் வந்து பார்த்தா கேஓடி ஆப்ஷனோடு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கடை ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் எத்தனை டேபிள் இருக்குது அந்த டேபிள் போட்டுக்கலாம். இப்போ எப்படி இந்த கேஓடி பில்லிங் எப்படின்றது பார்த்துப்போம். நம்பர் ஒன், டேபிள் நம்பர் ஒனில் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஆர்டர் ஸ்டார்ட் ஆயிரும். டீ வந்து பார்த்தா அஞ்சு, ஸோ பாப்பாஜி வந்து பார்த்தோன்னா ஒரு நாலு, அப்புறம் வடபாவ் வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா பன்னீர் டிக்கா மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு. பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிட்டக்கணும். மேலே பிரிண்ட் கேஓட்டின்னா கேஓட்டி மட்டும் பிரிண்ட் ஆகும், அதை எடுத்துகிட்டு போய் கிச்சனில் கொடுத்து போட்டுக்கலாம். செகண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சாப்பிட்டு முடிக்கிறாலோ அப்போ பில்லு போட்டுக்கலாம். சேவ் கேஓட்டியை சேவ் பண்ணிக்கலாம், பில்லை வியூ பண்ணிக்கலாம், எவ்வளோ பில் அமௌண்ட்டுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பிரிண்ட் கேஓட்டி நம்பர் ஒன்னை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க என்னென்ன ஆர்டர் பண்ணாங்களோ பாருங்கள். டீ, பாவாஜி, வடபாவ், அப்புறம் பன்னீர் டிக்கா மசாலா எல்லாம் எவ்வளோ குவான்டிட்டி, இது வந்து கிச்சனில் போய் கொடுத்து அந்த கேஓட்டிக்கான ஆர்டர் வந்துடும். மேலே வந்து போகிற கேஓட்டி நம்பர் வந்துடும், டேபிள் நம்பர் வந்துடும். ஓகேங்களா, எட்டு கேஓட்டி நம்பர் எட்டு, டேபிள் நம்பர் ஒன்று. ஓகேங்களா, இப்போ திரும்பி வந்து போகிற ரெண்டா டேபிளில் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டா டேபிள் என்டர் பண்ணிவிட்டு ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு, காஃபி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு. இப்போ திரும்பி பிரிண்ட் கொடுக்குறேன், இதுவும் பிரிண்ட் கேஓடி. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே டேபிள் நம்பர் ஒன்று ஏற்கனவே சாப்பிட்டதோட டீட்டெயில் நம்மகிட்ட இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணுறாங்க. டேபிள் நம்பர் ஒன்று திரும்பி வெயிட்டர் வர்றாரு, பெப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேட்குறாங்க, பைனாப்பிள் ஜூஸ் வந்து பார்த்தா ஒரு அஞ்சு, பிரிண்ட் கேஓடி ஒன்று. வந்து பார்த்தா யாரே ஃபஸ்ட்டு டேபிளோடைய கேஓடியில் வந்து பார்த்தோன்னா பெப்சியும் பைனாப்பிள் ஜூஸும் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட ஐட்டம் இங்கெல்லாம் இருக்குது. இப்போ திரும்பி வந்து பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்டு முடித்த பிறகு வெறும் பில்லு மட்டும் கேட்குறான். டேபிள் நம்பர் ஒன்னோட பில்லு ரெண்டு பில்லுன்னு அழுத்துனீங்கன்னா இது டோட்டல் பில்லு. ஹோட்டல் சரவண பவன் ஃபோன் நம்பர்லாம் கீழே வந்துடும். அவங்க என்னென்ன கேஓட்டியில் சாப்பிட்டோன்னா டீ, பாவாஜி, வடபாவ், பன்னீர் டிக்காலாம், கடைசியாக வந்து பார்த்தோன்னா பெப்சி, பைனாப்பிள் ரேட்டோடு வந்துடும். எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்ருக்காங்க, ஒருக்கு ஒரு பீஸோட ரேட் என்ன, டோட்டல் ரேட் என்ன, கீழே மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் எல்லாம் சேர்த்து 2022 ரூபா. இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்துடும். அதே போல் ரிப்போர்ட் வேணுனாலும் மெனு ரிப்போர்ட்டு நீங்கள் மொத்தம் எத்தனை பில் ஓடி இருக்குது இந்த ரிப்போர்ட் வந்துடும். ரெண்டாவது ஐட்டம் வைஸ் பில், என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இது ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு சம்மரி ரிப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ரிப்போர்ட்டு, இயர்லி ரிப்போர்ட்டு, அவர்லி ரிப்போர்ட், டெய்லி ரிப்போர்ட், ரேட் வைஸ் ரிப்போர்ட்டு, இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரிப்போர்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவும் தெளிவாகவும் பார்க்க முடியும். இது ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் வைஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கேஓடிக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான மிஷின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.